தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கல்யாணராமன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வரேன். எப்படி இருக்கீங்க? கடந்த சில மாதங்களாக நீங்க சிறையில் இருந்த ஒரு அனுபவம், அந்த சிறைவாசம் எப்படி இருந்தது? சிறைவாசம் எனக்கு புதுசு இல்லை, அதனால அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. ஆனால் இந்த முறை சிறைவாசத்துக்கு பின்னாடி பெரிய காரணங்கள் இருந்ததா தெரியல, ஆனால் சில காரணங்கள் இருக்குது அப்படின்றது அனுமானிக்க முடியுது. மிக அடிப்படையில் பார்த்திங்கன்னா, என்னுடைய சிறைவாசத்தை விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கிஷோர் கே சுவாமி, நான், பிறகு மாரிதாஸ், பிறகு டாக்டர் சுப்பையா, சிடிஆர் நிர்மல்குமார் மேலே ஒரு வழக்கு தொடுத்து அரெஸ்ட் பண்ண முயற்சி செய்தது, அப்புறம் நம்ம இதில் ஒரு பெண்மணி இருக்காங்க சௌதாமணின்னு, அவங்க மேலே ஏதோ வழக்கு தொடர்ந்துருக்கிறதா அறியப்படும் தகவல், இது தவிர்த்து பல பேர் கைது இடைப்பட்ட காலத்தில், இது எல்லாம் எதை காட்டுதுன்றது தான் இங்கே கேள்வி. ஸோ இந்துத்துவ சித்தாந்தம் அல்லது வலதுசாரி சித்தாந்தம் அல்லது தேசியவாதம், இது வந்து மிக ஆணித்தரமாக தமிழகத்தில் காலூன்றிகிட்டு இருக்கு. இதை தடுப்பது எப்படின்றது தான் திமுக அரசாங்கத்துடைய ஒரு முயற்சியாக இருக்குது. அந்த திமுக அரசாங்கத்துடைய முயற்சியுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கைதுகள்னு நான் பார்க்குறேன். இவர்களெல்லாம் கைது செய்து விட்டால் வலைதளங்கள்லேயும் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த சித்தாந்தம் லட்சியங்களை எடுத்து செல்லக்கூடியவர்கள்லாம் பயந்து விடுவார்கள். அவர்களை பயமுறுத்துவதற்காக, அவர்கள் ஆக்டிவாக செயல்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்ற ஒரு முயற்சியை வந்து இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்துத்துவவாதிகள் அல்லது தேசியவாதிகளை பொறுத்தவரை என்னுடைய பொதுப்படையான பார்வை என்னென்னா, இதை நான் திமுக அரசாங்கத்தை கூட சொல்ல விரும்புறது, இந்த அமைப்புகள்லாம் வாலி மாதிரி, உன்னுடைய பலத்தில் பாதி பலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வளருவோம். இது அடிப்படை, கருணாநிதி இருந்திருந்தால் இது போன்ற செயல்களை செய்திருக்க மாட்டார். ஏன்னா கருணாநிதிக்கு மூளை இருக்கு. அதனால் ஸ்டாலின் அரசாங்கத்தில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா புத்திபூர்வமான நபர்கள் கூட இருந்தால் சரியான முடிவுகள் எடுக்கப்படும். அதாவது எங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்றது க்வெஸ்சன் இல்லை, எதிரி எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துவான்னு தெரிந்திருப்பது அவசியம். ஸ்டாலின் தன்கிட்ட இருக்கிற ஆட்சி அதிகாரம், அந்த பலத்தில் எல்லாத்தையும் முடக்கிடலாம், கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஒரு தவறான நம்பிக்கை. இல்லை, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கூட ஒரு வழக்கு தொடர்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாமலா வழக்கு தொடர்ந்தாங்க? அந்த ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது இல்லையா? பாருங்கள், என் மேலே என்னை வந்து 16ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு என்ன காரணன்றதுக்கு நான் ஒரு 2-3 விஷயங்கள் வச்சுருக்கேன். ஆனால் ஏன்னா இதுவரை அவங்களால் தெளிவாக சொல்ல முடியல, போட்டது எல்லாமே ஹம்பக்னு சொல்லலாம். என்னை கைது செய்ய வந்த அந்த நபர், அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நாங்கள் என்ன பண்ணுறது, முதல்வருடைய அழுத்தம், முதல்வர் நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்வர் உங்களை வந்து என்கவுண்டர் பண்ணுறது கூட, என்கவுண்டர் பண்ணால் கூட பரவாயில்லன்னு உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்கிறார். இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டாக வைக்கிறதுக்காக பேச, இல்லை இல்லை இல்லை, குற்றச்சாட்டெலாம் இல்லை, அவர் சொன்னது நான் வந்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். இதை 16ஆம் தேதி நைட்டு 3 மணி வாக்கில் என்கிட்ட அவர் சொல்கிறாரு, தேவைப்பட்டால் உங்களை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு உத்தரவு இருக்குது அப்படின்னு. மறுநாள் காலையில் என்ன வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் கேட்க வேண்டிய கேள்வி அப்படி கிடையாது, முதல்வர் பெயரை சொல்றாரு அப்படின்னா அது எப்படி முதல்வர் சொல்லியிருப்பாரு? குற்றச்சாட்டு சொல்லியிருக்க முடியாது. இல்ல, ஒரு காவல் அதிகாரி அவருக்கே உண்டான அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக இப்படி சொல்லியிருந்திருக்கலாம்ல. பட் இப்படிதான் சொன்னது உண்மை என்பதுதான் இங்க, அது வந்து முதல்வர் சொன்னாரா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்க ஃபோனை டேப் ஒட்டு கேட்குறேன், ஒட்டு கேட்குற சாதனங்களாம் அவங்க கையில். முதல்வர் பெயரை வந்துட்டு இப்படி பயன்படுத்துகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இங்கே ரைஸ் ஆகுது. இல்லை, ஒரு காவல் அதிகாரி வந்து ஒரு ஒரு மாநிலத்துடைய முதல்வர் பெயரை ஏன் வந்து துஷ்பிரயோகம் பண்ணணும், அவருக்கு என்ன, அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த கேள்வி தான் இப்போ வருது, அந்த கேள்வி தான் இப்போ வருது பொதுவாக. அப்போ காவல்துறை அதிகாரி போய் சொல்கிறாருன்னு அர்த்தமா? பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும் போதே வருதுல்ல, என்ன நடந்து. இல்ல, நான் அதுக்கு காரணங்கள் சொல்றேன், ஏன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நான் 15ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணி வாக்கில் சென்னையில் லேண்ட் ஆகிறேன், பாம்பேலேருந்து வர்றேன். வந்தவுடனே நேராக ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விவாதத்துக்காக போகிறேன், விவாதம் இல்லை ஒரு டிஸ்கஷன்.
அந்த சினிமாவில் நாங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம்னா, தமிழகத்துடைய ஒரு 120-140 ஆண்டுகால வரலாறு எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். இந்த வரலாறு எதை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வரலாறில் எதை சொல்லணும், நான் எதை சொல்ல விரும்பினேன் அப்படின்னா, இந்த டாபிக் வந்து நாங்கள் அன்றைக்கி முழுக்க மறுநாள் அன்றைக்கி ஈவினிங் வரை டிஸ்கஸ் பண்ணுறோம். நைட்டு ஒரு 9 மணி வரை டிஸ்கஸ் பண்ணுறோம். திமுக அல்லது திராவிட அமைப்புகள், திராவிட அமைப்புகள் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது, அதற்கான முகாந்திரங்களை நான் ஒரு ஏதோ ஒரு சோர்ஸில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1881 வாவிஸ் ஐயர் பிறக்கிறாரு, 82 பாரதி, 83 சுப்பிரமணிய சிவா. இவங்க எல்லாருக்கும் ஒரு 20-25 வயசை கூட்டினீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கம் வந்துடுது. 1906 அந்த பீரியடில் சுதேசி இயக்கங்கள்லாம் ரொம்ப வேகமாக உருவாகிட்டு இருந்த காலகட்டம். இந்த போராட்டங்களை வந்து முன்னின்று நடத்தியவர்கள் அனைவருமே வந்து பிராமணர்கள். வாவேசு வாவு சிதம்பரம் பிள்ளை ஒருத்தரை எடுத்துட்டோன்னா, முன்னாடி நின்று இப்போ நான் சொன்ன அந்த 3 பேருடைய பேரும் பார்த்தா எல்லாருமே பிராமணர்கள். இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, நிர்வாக கட்டமைப்புகள், இல்லை சுதந்திர போராட்டத்திற்கான தலைமை, இது எல்லாத்தையுமே முன்னின்று நடத்துறது பிராமணர்கள். அப்போது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளை அவர்களிடமிருந்து பிரித்து விட்டால் சுதந்திர போராட்டத்தை நசுக்கி விடலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் பிளான் பண்ணுறான். அவன் உருவாக்கும் நபர்கள் தான் இந்த திராவிடம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அமைப்புகளை துவங்குகிறார்கள். இதுதான் என்னுடைய ஃபைண்டிங். என்ன, பிரிட்டிஷ்காரன் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து அமைப்புகளை உருவாக்குகிறான். இவங்க எல்லாரும் எங்கே படித்தாங்க அப்படின்றது உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுடைய பின்னணி எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஓரியன்டட் அகடமிக் பிளேசஸ்லேருந்து உருவாகி வர்றாங்க. டிஎம் நாயர், நடேச முதலியார் போன்ற நபர்கள்லாம் இவங்க தான் வந்து திராவிட அமைப்புகள்ன்ற பேரில் உருவாக்குறாங்க. அது என்னென்னமோ பேரில் உருவாக்குறாங்க, பட் அதனுடைய அடிநாதம் வந்து திராவிடமாக இருக்குது. நான் ஆன்டி பிராமின், நான் பிராமின் அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதனுடைய அடிப்படை என்ன, இந்த 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 லிஸ்ட்டை மறுபடியும் எடுத்து பார்த்தோன்னா, முதல் நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டி அந்த காலகட்டத்தில் என்னவாக இருக்க முடியும், ஒரு இந்தியனுடைய ப்ரையாரிட்டி சுதந்திரம் பெறுவது தான் இருக்க முடியும். இவர்கள் யாருமே சுதந்திரம் பெறுவது பற்றி பேசவில்லை. யார், நாயரோ, அண்ணாதுரையோ, கருணாநிதியோ, அன்பழகனோ, இல்லை யாரெல்லாம் இந்த பெயர்கள் இருக்கோ, இவர்கள் ஒருவர் கூட சுதந்திர போராட்டம் என்று ஒன்றில் பங்கேற்றது கிடையாது. நம்பர் ஒன், கருணாநிதிக்கு அப்போ கிட்டத்தட்ட 27 வயசு இருக்கும் சுதந்திரம் பெறும்போது. 17 வயசு பசங்க, 18 வயசு பசங்கள்லாம். இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, திராவிட அமைப்புகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவை என்றுதான் என்னுடைய இது கன்க்ளூஷன். ஸோ அதை வைத்து நான் ஒரு படம் தயாரிக்க விரும்பினேன். இதை பற்றிய டிஸ்கஷன் 15ஆம் தேதி பண்ணிகிட்ருக்கேன் நான் நேர்லேயும். 12 மணி வாக்கில் நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்து டி நகரில் ஒரு ஆஃபீஸில் இதுக்கான செய்யப்பட்ட தினம் நீங்கள் சொல்லுங்க. இல்லை இல்லை, அதுக்கு முன்தினம். ஓகே, அதுக்கு முன்தினம் வந்து இதை பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணி வாக்கில் நான் ஓவர்சீஸில் இருக்கிற சில நண்பர்களோட டெலிஃபோனிக்கலி பேசுகிறேன். டெலிஃபோனிக்கலி என்ன பேசுகிறேன்னா, இந்த இப்போ நான் சொன்ன இதே விஷயங்களை வந்து இப்படி தான், இதுதான் சரித்திரமாக தெரியுது எனக்கு என்னுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை வந்து நம்ம ஒரு படமாக எடுத்து வெளியிட்டோம்னா இவர்களுடைய முகத்திரை கிழியும் அப்படின்னு பேசுகிறேன். மறுநாள் நான் கைது செய்யப்படுறேன். அப்போ இது காரணம் இதுதான் சொல்லுவீங்களா? சத்தியமாக தான் இருக்கு, வேற இருக்க வாய்ப்பு இருக்கு, வேற என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதே நேரத்தில் எங்க சமூக வலைதளத்துல பல்வேறு 2018 2019 2020 வழக்குகளை வைத்து கொண்டு இப்ப நீ கைது பண்றேன். 2021 ஜனவரி மாதம் என்ன கைது பண்றாங்க. நான் ஒரு 4 மாதம் குண்டாஸ் சட்டத்தில் உள்ள போடுறாங்க. அதற்கு முந்தைய வழக்கில் இப்ப நீ கைது பண்ணலாமா? சட்ட நடைமுறைகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு வழக்கு முன்னால் போடப்பட்டிருந்தால் அந்த வழக்கிலும் நான் கைது செய்யப்பட வேண்டும். ஒரு எஃப்ஐஆர் எடுத்து வச்சுக்கிட்டு 2-3 வருஷம் வச்சுக்கிட்டு இப்போ அந்த எஃப்ஐஆர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இடைப்பட்ட காலத்தில் நான் கைது செய்யப்பட்டிருக்கும் போது அந்த எஃப்ஐஆர் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னாவே இது வந்து ஏதோ ஒரு முட்டாள்தனத்துடைய வெளிப்பாடு. ஒரு முட்டாள்தனமாக ஒரு கைது எக்ஸிக்யூட் பண்ணணும் அவசர அவசரமாக செய்திருக்கிறார்கள்ன்றதுடைய வெளிப்பாடு. இது வந்து வரப்போகிற காலகட்டத்தில் சட்டபூர்வமாக நிரூபிக்கப்பட போது சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் சட்ட ரீதியாக. அப்போ சமூக வலைதளத்தில் நீங்கள் பல சர்ச்சை கருத்து வெளியிடுறதா? சர்ச்சைன்றது வந்து பார்வை தானே, சர்ச்சைன்றது என்ன? இல்லை, குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்து பாருங்கள். இல்லை, பெண்களுக்கு எதிரான எந்த கருத்தும் சொன்னதில்லை.
இப்போ ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் நான் எழுதுறேன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு, என்ன அது சர்ச்சையா சர்ச்சை இல்லையான்றது வந்து பார்க்குறவனுடைய பார்வையை பொறுத்தது. கல்யாணராமன் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார், மோசமாக வர்ணிக்கிறார் ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து அவர் அழகை பாராட்டுகிறார்னு சொல்லலாம். பர்செப்ஷன் இது. இல்லை, இந்த இடத்துல முக்கியமாக ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. இப்போ ஒரு ஜென்ஸ் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் வியூவை அவங்களுடைய ட்விட்டர் பதிவுலையோ சோஷியல் மீடியாவில் எழுதும்போது இருக்கக்கூடிய ஒரு பார்வையோ, அதே ஒரு கேர்ள் வந்து எழுதும் போது அவங்களுக்கு ஒரு எதிர்கருத்தை தெரிவித்தாலே வந்து இது சர்ச்சையாக கிளம்புறதுக்கு காரணம் என்ன? அப்போது இதுவே வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு ஒரு ஜென்க்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்துருந்தாலோ பயங்கரமான விவாதம் நடந்தாலுமே கூட அந்த அளவுக்கு ஒரு இஷ்யூவாக மாற மாட்டேங்குது, அந்த இடத்துல கருத்து சுதந்திரம் மாதிரி மாறுது. ஆனால் ஒரு கேர்ளும் இன்னொருத்தர் எது தரப்புலேருந்து ஒரு பாயும் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிற மாதிரி பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை தாக்கினார் இல்லை இப்படி குறிப்பிட்டார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் இப்போ எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்கிறீங்கன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல. என்ன அரசியல் விவாதங்கள், நான் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக பார்க்குறேன். இப்போ தேன்மொழி இருக்கீங்கன்னா தேன்மொழியுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும்னா நான் வந்து தீவிரமாக தான் வைப்பேன். அதே மாதிரி ஒரு ஆண் இருந்தால் அந்த ஆணுக்கு எதிரான ஒரு கருத்தை வைக்கணும்னா அந்த கருத்தை ஆணித்தரமாக தான் வைப்பேன், தீவிரமாக தான் வைப்பேன். எனக்கு வந்து அதில் பெரிய மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இந்த இடத்துல நான் வந்து அது பெண்ணோ ஆணோன்னு பார்க்கல, ஒரு கருத்து இருக்கும் ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்குறேன், ஒரு கருத்தியலாளராக பார்க்குறேன். ஒரு வேலை கருத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறேன். அப்போ அந்த கருத்தை வைக்கும்போது அந்த கருத்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துடைய பின்னணியை நான் பார்க்குறேன். இந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார், அதன் எந்த காரணத்தினாலும் இதை சொல்கிறார்னு பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒழுக்கத்தை பற்றி ஒரு பெண் பேசுகிறத வச்சுப்போம். ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுன்றது ஒரு சங்கடமான விஷயம். அப்போது நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தியம்மா, அப்போ நீ எப்படி ஒழுக்கத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறது இயல்பான விஷயம், இயல்பானது அது. இதில் எந்த மாற்றுக்கிறதுனால சரியான வாதமும் கூட. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து அதை அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ஒரு நியாயமான கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையுடைய பின்னணி இது, இந்த பின்னணியை கொண்டு நீ இதை கேள்வி கேட்கும்போது உன்னுடைய கேள்வியை நான் சந்தேகப்பட வேண்டிய காரணம் இருக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் ஒரு தலைவரை பற்றி அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி ஒரு பெண் சமூக வலைத்தளத்தில் பதிவிடும்போது நீங்கள் யார் பதிவிடுறாங்களோ அவங்கள பற்றின ஒரு ஒழுக்கத்தை பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு தலைவரை பற்றி ஒழுக்கத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் டைரெக்டாக அந்த பெண்ணை பற்றி அவங்களுடைய ஒழுக்கத்தை வந்துட்டு பர்சனலாக தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதில் என்ன தவறு இருக்குது? அதில் என்ன தவறு இருக்குது எனக்கு புரியல. இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, அவர் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாராம், யாரோ வந்து அவர்கிட்ட தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி என் குழந்தை வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுது அப்படின்னா நீ போய்ட்டு இன்னொரு நாள் வா அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அனுப்பிட்டு இன்னும் ஒரு நாள் கடைசியாக ஏய் நீ சாப்பிடாதேன்னு சொல்கிறான், அந்த குழந்தை நிறுத்திடுச்சு. அப்புறம் அந்த பெண் கேட்குறா, இத்தனை நாள் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றான். அதாவது ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த கருத்தை சொல்வதற்கான தார்மீக உரிமை நமக்கு வேண்டும். அந்த தார்மீக உரிமை இல்லாமல் ஏதோ ஒரு பின்னணியுடன் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் ஒரு நபர் சொல்லும்போது அவங்களுடைய பின்னணியை நம்ம சொல்ல வேண்டிய கம்பல்ஷன் ஏற்படுது. நீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் கருத்தியல் ரீதியாக, இல்லாட்டா நான் கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா கருத்தியல் ரீதியாக பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை. யூஆர் ஜஸ்ட் லைக் எ பலூன், ஒரு வாட்டர் போட்டால் நீ, இதுதான் என்னுடைய பார்வை. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆண் பெண்ன்றதெல்லாம் இங்கே இம்மெட்டீரியல். ஆண் நான் ஜென்ரல் நியூட்ரலான ஆள் இந்த விஷயத்தில், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக கூறுவேன். நம்பர் ஒன் கருத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதிர்கருத்தாக சொல்லுவேன். அவர்களுக்கு தகுதி இல்லை, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இப்போது சமீபத்தில் உங்களுடைய ட்விட்டர் பதிவு அப்படியே நான் படித்தே காமிச்சிடுறேன், அப்போ தான் வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரியும் எல்லாருக்குமே. சொல்ல மறந்துட்டேன், திருமாவளவன் ஸ்டாலினுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன், சிறை வைக்கிறேன் பேர் வழின்னு அங்கு நூலகத்தில் அந்த கால புத்தகங்களை படிக்க அனுமதித்ததில் திராவிடம் ஆங்கிலேயன் உருவாக்கியது என்ற உண்மை ஆராய்ச்சி பூர்வமாக தெரிந்தது, விரைவில் இது குறித்த 3 புத்தகங்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உள்ளே போனீங்க, அங்கே போய் சிறைவாசியாக இருக்கும்போது புத்தகங்கள் படித்தீங்க அப்படின்றது மற்ற சாதாரண மற்ற கைதிகள் கூட சிறைவாசிகள் எல்லாமே படிக்கிறது தான். ஆனாலும் இதை வந்து டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே போட்டிருக்கீங்களே, நான் உள்ளே போயிருந்தது இருந்தாலும் பரவாயில்ல. உண்மைதான், பாருங்கள், அதாவது பொதுவாக நோக்கம் என்ன, ஒருத்தனை வந்து கைது செய்யறதுடைய நோக்கம் வந்து அவனை டிமாரலைஸ் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் அதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன், நாங்கள்லாம் வாலி மாதிரி உன்னுடைய சக்தியில் பாதியை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு.
இந்த குண்டர் சட்டம்ன்றது மடத்தனமானது. என் மேலே போடப்பட்ட குண்டர் சட்டம்ன்றது மிக அடிப்படையில் மடத்தனமானது. ஒரு ஒருத்தர் மேலே குண்டர் சட்டம் போடுறதுக்கு முன்னாடி 1000 தயாரிப்புகள் நடக்கும். அதுக்கு டைம் நிறைய எடுக்கும், 15-20 நாள் எடுத்துப்பாங்க. 16ஆம் தேதி என்னை கைது பண்ணுறாங்க, 17ஆம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 23ஆம் தேதி குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸ் போடவே முடியாது, சட்டத்தில் குண்டாஸ் போடுறதுக்கு இடம் இல்லை. அதுவும் ஒரே வருஷத்தில் 2 முறை போடுறதுக்கு இடம் இல்லை. இது இந்த மடையர்களுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தால் கூட முதல்ல நாங்கள் கொண்டு போய் உள்ளே போட்டுடுறோம், அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம் நீ வெளியே வந்துக்கா அப்படின்னு என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி கொண்டு போய் போடப்பட்ட பிறகு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் எங்கள் புக்கை பார்த்தா, ஆனால் 80-90 ஆண்டுகள் முந்தைய புத்தகங்கள். 15ஆம் தேதி நான் இந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுறேன், ஆனால் அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் எனக்கு அங்கே கிடைக்கிது, கடலூர் ஜெயிலில். அது என்னமோ சொல்லி வச்சு என்னை கொண்டு போய் அங்கே போட்டு, ஏ உனக்கான ஆதாரங்கள்லாம் நாங்களே தரோம்னு சொன்ன மாதிரி அங்கே போய் பார்த்தா, அங்கே கிடைத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தா, நான் என்ன தியரியை மனசில் வச்சுருந்தனோ அதற்கான ஆதாரங்கள் அங்கே கிடைக்குது, கடலூரில் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. இப்போ பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட அமைப்புகள் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் அங்கே கிடைக்குது. அந்த புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கா இல்லை தமிழில் இருக்காங்களா? தமிழ்லையும் இருக்கு. தமிழ்லையும் இருக்கு. பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு அந்த புத்தக பேரும் ஆத்தரும் இல்லை, அது வேண்டாம். பட் நான் ரெஃபரன்சஸ் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பாரதியே சொல்கிறான். பாரதி 1921 இறந்து போகிறான். இந்த அமைப்புகளையும் ஆரம்பத்தில் உருவாக்கிய நபர்களில் ஒருத்தர் வந்து TM நாயர். TM நாயர் பிரசிடென்சி காலேஜில் படித்தார். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பிரசிடென்சி காலேஜில் படித்தாங்க. அதாவது இந்த குரூப்பில், இந்த திராவிட குரூப்பில் நிறைய பேர் பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காங்க. ரவுடிஸ் ஆஃப் பச்சையபாஸ்னு ஒரு பேர் உண்டு. எதுக்குடா ரவுடிஸ் ஆஃப் பச்சையபாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, பிரிட்டிஷ்காரன் எதிராக எழுத்து முதல்ல போராடினது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். அதனால ரவுடிஸ் ஆஃப் பச்சையபாஸ், லார்ட்ஸ் ஆஃப் லயோலா, பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி, ரவுடிஸ் ஆஃப் பச்சையபாஸ். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கூட அங்கே இருக்குங்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சிறைவாசியாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டதா? இப்போ பாருங்க, பிரசிடென்சி காலேஜில் அந்த காலத்தில் படித்த பல நபர்கள் ஆங்கிலேயர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக அமைப்புகளை துவக்கியவர்கள், டிஎம் நாயர் நடேச முதலியார் உட்பட. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரதி அவங்களை பற்றி என்ன சொல்கிறான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டிஎம் நாயர் வந்து 19 இறந்து போகிறாரு. பாரதி 18 தான் திரும்ப வர்றான் எங்கே, சென்னைக்கு. பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்துட்டு 1918 தான் சென்னைக்கு திரும்ப வரலாம். வந்து 1-2 வருஷம் அந்த ரேஞ்சில் தான் இங்கே இருந்து வேலை செய்யணும். அவன் சொல்கிறான், டிஎம் நாயர் தலைமையிலான தேச விரோத திராவிட கட்சியினர்னு சொல்கிறான். திராவிட கட்சி என்று ஒன்று ஆரம்பிக்கப்படவே இல்லை. அன்னைக்கு கட்சி அப்படின்றது என்னென்னா, இந்த வாதத்தை வைப்பவர் இந்த கட்சி, நான் அவன் கட்சி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அந்த கான்டெக்ஸ்டில் பாரதி சொல்கிறான், தேச விரோத திராவிட கட்சியினர், பொய் மேல திராவிட கட்சியினர், இவங்க பொய்யை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்றத பாரதி பதிவு பண்ணுறான். டிஎம் நாயர் தலைமையிலான தேச விரோத திராவிட கட்சியினர் பண்ணுறான். அப்படின்னா இவர்கள் தேச விரோதிகள்ன்றது பாரதிக்கு தெரிஞ்சிருக்கு. தேச விரோதின்னு சொன்னாவே அவன் பிரிட்டிஷ் கைகூலின்றது ரெக்கார்ட் ஆகிடுது. பிரிட்டிஷ் கைகூலி தான் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடுபவர்களை எதிர்த்து செயல்படுவார்கள். ஏன்னா பிரிட்டிஷார் கையாண்டது வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி. பிரிட்டிஷ்காரர்கள் பல முறையில் கையாண்டாங்க. கல்வி முறையை மாற்றினார்கள், நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தை மாற்றினாங்க, கிறிஸ்தவ மிஷினரிகளை உபயோகப்படுத்தி கொண்டார்கள், திராவிட அமைப்புகளை உருவாக்கினார்கள். இது எல்லாமே அவங்க பண்ண சதியுடைய பல்வேறு பரிணாமங்கள். இந்த இடத்துல நீங்கள் பாரதியாரை மேற்கோள் கோட்டி காமிக்கிற விஷயங்கள் எல்லாமே அது உங்களுக்கு உண்டானது. பெரியாரிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இப்போ திராவிட கட்சி அப்படி எடுத்துக்கும் போது அது அவங்களுக்கு உண்டான ஒரு கொள்கை. பெரியாரிசம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பெரியாரிசு கொள்கை? பெரியாரிசு கொள்கைன்னு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கும் போது அந்த மாதிரி ஒன்றும் ஏதாவது கொள்கையில் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இல்லை சார், பெரியாரிசம்னு ஏதாவது ஒன்று இருந்தால் அது இல்லை. அப்படி பார்க்கும்போது பாரதியார் சொல்கிறது மட்டும்தான் சரி, அவர் சொல்கிறது மட்டும்தான் தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஓகே, உங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஓகே, இதை வந்துட்டு எதிர்ப்பவர்களுக்கு வந்து திணிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் பெரியாரிசம்னு நீங்கள் சொல்கிறதுல வந்து இசம்னு, முதல்ல இசம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு தனிநபர், அந்த தனிநபர் வந்து இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் ஒன்றுன்னு
புத்தி பேதலித்து பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து இசம்னு சொல்லக்கூடாது. என்ன இந்த மாதிரி 1000 இசங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். பெரியார் இசம்னு ஒன்று சரி காமனாக எடுத்துப்போமே. கொள்கை ரீதியான கருத்து என்ன கொள்கை இருந்துச்சு பெரியாருக்கு? ஏதாவது ஒரு ரெண்டு கொள்கையில் சொல்லுங்க. என்ன பாரதியை விட இவங்க சமூக நீதிக்கு சிறந்தவர்களா? ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களுடைய சமூக நீதியுடைய வெளிப்பாடா? பெண்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவை ஏற்படுத்தவே இல்லையா? என்ன பெண்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல? எப்படி இருந்தாங்க? நீங்க உடனே சொல்வீங்க பாரதியார் சொல்லாததா இவர் சொல்லிட்டாரு சொல்வீங்க. பாரதியார் போற்றி புகழ்ந்ததை விட பெரியாரை போற்றி புகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் இங்க நம்ம பாக்குறோம். அது வந்து நீங்க புத்தகத்துல உருவாக்குறது, புத்தகத்தை வச்சு மக்களை ஏமாத்தி இளைஞர்களையும் குழந்தைகளையும் ஏமாற்றி பெரியார்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அது ஏதோ மகோன்னதமான கேரக்டர், ஒரு பொய்யை திணிக்கிறாங்க. இவங்களுடைய இதுதான் தெரிஞ்சு போச்சு. யுனெஸ்கே அவார்டுன்னு ஒன்று சொன்னாங்க, அது எந்தோ குப்புத்தொட்டி அவார்டு மாதிரி எந்தோ ஒரு மூலையிலேருந்து எவனோ ராயப்பேட்டாலேருந்து கொடுத்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னமும் யுனெஸ்கேவோ கொடுத்த மாதிரியே இதுக்கெல்லாம் கேவலமான செயல்கள். இந்த திராவிட அமைப்புகள் என்பவை கேவலமாக தங்களை தாங்களே உருவாக்கி கொண்ட பரஸ்பர பாராட்டு ஒரு சங்கம். அவ்வளோதான். இவர் வந்து அவரை பெரியார்னுவார், இன்னொருத்தர் வந்து பேரறிஞர்னுவார், இன்னொருத்தர் வந்து கலைஞர்னுவார், இன்னொருத்தர் பேராசிரியர்னுவார். பேராசிரியர்ன்றவர் பேராசிரியர் வேலை பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு லெக்சரர் நீங்கள் பேராசிரியர்னு சொல்லுவீங்களா? விரிவுரையாளராக பேராசிரியரா? லெக்சரருக்கு பேர் என்ன? அன்பழகன் என்ன வேலை பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு லெக்சரர். இன்றைக்கி வந்து 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பண்ணிகிட்ருக்கான் லெக்சரர். அந்த வேலையை பண்ணாலும் அன்பழகன் எங்கேருந்து பேராசிரியர் வந்தார்? எங்கேருந்து யார் கொடுத்த பட்டம் பேரறிஞர்? பெரியார்னா என்ன? அது என்ன தந்தை பெரியார்? யாருக்கு தந்தை? அப்போ இந்த பட்டங்களும் எல்லாமே வந்துட்டு இவங்க பரஸ்பரம் பாராட்டுவோம். நான் வந்து உங்களை பாராட்டுவேன், நீங்கள் என்ன பாராட்டுங்க, சமுதாயம் பார்த்தோம். ஆஹா, பிரமாதமாக இருக்கு, இவர் ரொம்ப பெரிய ஆள் போல எல்லாம் குப்பை மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய புத்திக்குள்ளே குப்பை தான் இருந்துச்சு. இதான் அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையை பாருங்கள். சரி, தனி மனித வாழ்க்கை சமூகம் வாழ்க்கையை பாருங்கள், இல்லை அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாருங்கள். என்ன சாதிச்சிட்டாங்க அவங்க? என்ன சாதிச்சாங்க? ஊழல், லஞ்சம், சமூகத்துடைய ஒழுக்கத்தை கெடுத்தது. இதுக்கு மேல என்னத்தை சாதிச்சிருக்காங்க அவங்க? ஆனா திராவிட கட்சிகளுக்கு அஞ்சலி அம்மாள் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, திராவிட நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாலும் என்ன பண்ணாங்கன்னு இத்தனை கேள்விகள் எழுப்பினாலும் கூட திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு? இன்னைக்கு ஆட்சியில இருக்கீங்க, அந்த ஆதரவு அந்த மக்கள் போட்டு ஓட்டுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. நீங்க எப்பயுமே சரித்திரபூர்வமா ஒரு ஒரு சொசைட்டியுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து சரித்திரபூர்வமாக பார்க்கணும். இப்போ நான் வர ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஒரு 100 ஆண்டு வரலாறு ரொம்ப கிறிஸ்பாக சொல்கிறேன். 1921 இறந்து போகிறானா பாரதி? அதுக்கு முன்னாடி இவங்களை வந்து திருட்டு பசங்கன்னு சொல்கிறானா? தேச விரோதிகள்னு சொல்கிறான். ஓகே, இந்த தேச விரோதிகள் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபைண்டிங்ஸ்லேருந்து இந்த தேச விரோதிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்போது? 1900 ஆரம்பித்து, 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுடைய கண்ட்ரோல் கான்சன்ட்ரேஷன் முழுக்க வந்து சுதந்திரத்தை வென்றெடுப்பதில் இருக்கிறது. இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, நம்ம எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் திருடிட்டு போகிறான் இல்லையா, அந்த மாதிரி இவங்க சமுதாயத்தில் வந்து விஷ விதைகளை தூவுகிறார்கள். தனித்தமிழ்நாடு, திராவிடவாதம், இந்திய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு போன்ற விஷ விதைகளை இந்த சமுதாயத்தில் தூண்டுறாங்க. பிராமணன் என்ன தப்பு பண்ணான்? நான் சொல்கிறேன், நான் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் சொல்கிறேன், இடைச்சாதிகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதிய வன்முறைகளை உருவாக்கியதே தவிர பிராமணன் எந்த காலத்துலேயும் ஜாதிய வன்மத்தை உருவாக்கியது கிடையாது. அதுக்கு சரித்திர சான்றுகள் கிடையாது. வன்னியர்கள், தேவர்கள், கவுண்டர்கள், முதலியார், பிள்ளைமார், இவங்க தான் ஜாதிய வன்மத்தை அதிகமாக கையெடுத்தவர்கள். உண்மையை பேசுவோமே, எந்த பாப்பா வந்து ஜாதிய வன்மத்தை கையில் எடுத்தான்? எந்த இடத்துல இப்பெல்லாம் ஏன் இவங்க ஏன்னா ஒருத்தனை ஓங்கி அடித்தா இவன் உயிரன் ஆகிடுவான். இவன் ஓங்கி அடிக்கிறதுக்கு ஒரு சாஃப்டான ஆள் தேவை, ஒரு ஏமாந்தவன் தேவை. ரெண்டு பர்பஸ் அதில் மீட் அவுட் ஆகுது பாருங்கள். முதல் பர்பஸ் வந்து சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர்கள் பிராமணர்கள். வாஞ்சிநாதன் போய் அசோக் கொலை பண்ணுறான் இல்லையா, 18 பேர் கைது செய்யப்படுறாங்க.
பதினெட்டு பேரில் பதினோரு பேர் பிராமணன். அந்த சதி, அந்த சதி திட்டத்தில் பதினோரு பேர் பிராமணன், சுட்டதில் கூட பதினோரு பேர் பிராமணன் தான். அப்போ இந்த சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்கள் பெருத்த எண்ணிக்கையில் பிராமணன் இருந்தாலும் ஆதாரபூர்வமாக இருக்கீங்க, சரியா? இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிடுறேன், மற்ற 1% 2% இருக்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து 50% மேலே சுதந்திரத்துக்கு போராடுறாங்கன்னா என்ன கணக்கு? திங்க் லாஜிக்கலி. என்ன, பிராமணர்களை ஒழிக்க வேண்டும், பிராமணர்களை ஒழிச்சுட்டா சுதந்திர போராட்டத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் பண்ணுற சதிக்கு உடந்தையானவர்கள் இவர்கள், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவர்களுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கிறது, பிரிட்டிஷாருடைய ஆதரவுடன் இவர்கள் செயல்படுகிறார்கள், இவர்களுக்கு அரசியல் தளத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள், அரசியல் வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவன் கையில் எடுத்துக்கிறான், அது லாபகரமாக இருக்குது. அப்போது 1949 கரெக்டாக பார்த்தீங்கன்னா திமுக உருவாக்கப்படுது, அதாவது சுதந்திரம் பெற்ற 2வது ஆண்டு திமுக உருவாகி விடுகிறது. சுதந்திரம் தான் கிடச்சிடுச்சா, இனிமேல் எங்களுக்கு வேலை இல்லைன்னு மெத்தன போக்கோட காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் பணக்காரர்களின் கைகளுக்கு சென்று விடுகிறது கிட்டத்தட்ட. அப்போ இவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்த இந்த விஷவித்துக்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. 50களிலே திமுகவினர் சிலர் ஜெயிக்கிறார்கள், பாராளுமன்றத்துக்கெல்லாம் போகிறாங்க. எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட, நான் மாமா என்று அழைக்கக்கூடிய நீ அன்புச்செழியன் உட்பட அவர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனால் நாங்கள் கூப்பிட்றது மாமான்னு கூப்பிடுவோம், அவர் உட்பட பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க. ரொம்ப சின்ன வயசு, 25-26 வயசுக்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த காங்கிரஸுடைய மெத்தனை போக்கு, படுத்துக்கிட்டே ஜெயிப்போன்னு பேசினாங்களா? ஏன் அந்த நம்பிக்கை, எங்களை வந்து இவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது, என்ன சமுதாயத்தில் இவங்க விஷவித்தெல்லாம் போட்டாங்க அப்படின்றது வந்து காங்கிரஸ் ரியலைஸ் பண்ணவே இல்லை. எப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இது டூ லேட், காங்கிரஸ் தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து விடுகிறது, மாற்று இது இல்லை. அதனால திமுக வருது. திமுக வந்தால் திமுக வந்து தொடர்ந்து இருந்திருக்கணும் இல்லை? எத்தனை முறை தோத்தாங்க? 77 தோற்றார்கள், 82 தோற்றார்கள், 87 தோற்றார்கள், 91 தோற்றார்கள், 2001 தோற்றார்கள், 2011 தோற்றார்கள், 2016 தோற்றார்கள். 7 முறை சொத்து தோற்றிருக்காங்க. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 55 ஆண்டு காலகட்டத்தில் திமுக 7 முறை தோற்றுருக்கு. காரணம் நம்ம கவனிக்கணும், எப்பயுமே சமுதாயத்தில் வந்து நெகட்டிவ் ஓட்ஸ்னு ஒரு பெரிய சங்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேசியவாதிகளை வீழ்த்தி விட்டார்கள், அது உண்மை. தேசியமும் தெய்வீகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் நடுவில் வந்துட்டார், அதனால் அவர் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வர்றாரு. 77 வெற்றி பெற்றார், 82 வெற்றி பெற்றார், 87 வெற்றி பெற்றார், 3 முறை வெற்றி பெற்றார். அப்போ வந்து வரல. அதுக்கப்புறம் 89 தான் இவங்க ஒரு 1.5 வருஷம் ஆட்சி, 1.5-2 வருஷம் ஆட்சி திமுக வருது. மறுபடியும் ஜெயலலிதா வந்து ஜெயிக்கிறாங்க 91. அப்போ 2 சீட்டுகள் தான் திமுக கிடைக்குது, பரிதியிலம் வழுதி எக்மோர்லேயும் கருணாநிதி எங்கள் அண்ணா நகர்லையா பக்கத்துலையா இங்கே ஜெயிக்கிறாங்க, 2 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. திமுக அவ்வளோதான் ஆதரவு மக்கள் மத்தியில், மக்கள் தூக்கி அடித்திருக்கிறார்கள் திமுக பலமுறை, ஒரு முறை அல்ல பலமுறை. அதனால் திமுக ஆதரவுன்னு சொல்லாதீங்க. மக்களுக்கு யார் மீதாவது கோபம் வந்தால் அவருக்கு எதிரானவர்களுக்கு சென்று வாக்களிப்பார்கள். மக்களுடைய தன்மை அது. 40% தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. திமுக வேண்டாம் என்பதற்காக அதிமுகவுக்கும், அதிமுக வேண்டாம் என்பதற்காக திமுகவும் போகக்கூடிய எண்ணிக்கை வந்து 40% ஓட்ஸ். நான் அசஸ் பண்ணியிருக்கேன், அது ஊர் ஊராக போய் நான் சர்வே பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்னு யாராவது எமர்ஜ் ஆனாங்கன்னா மக்கள் அவங்க பின்னாடி போவாங்க. அதுக்கு ஆதாரம் தான் 2006 8.33% ஓட்டு தேமுதிக வாங்கினது, 10.4% பாராளுமன்றத்தில் வாங்குது தேமுதிக, இதில் 2009 எலெக்ஷனில். அது எதை காட்டுதுன்னா மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறாள்னு காட்டுது. அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக யார் எமர்ஜ் ஆகிறாங்களோ அவங்க பக்கம் போவாங்க மக்கள். 2016 எலெக்ஷனில் 14 எலெக்ஷனில் பாருங்கள், 19.5% ஓட்டு பிஜேபி அலையன்ஸ் வாங்குது. மக்கள் மாற்றம் வந்துருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து திடீர்னு பிஜேபி பக்கம் ரஷ் ஆகிறாங்க. இன்னும் ஒரு 1-2 கட்சிகள் கூட்டணி வச்சுருந்தா அந்த கூட்டணி வந்து பெரிய எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்கோம், ரெண்டு தான் ஜெயிச்சது. அப்போ இப்போ இந்த ஆங்கிளில் தான் இப்போ தமிழகத்தில் பிஜேபி கொஞ்சமாக வளர்ந்து வருதா? நேச்சுரலி பிஜேபியுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, திமுகவிற்கு வளர்ச்சி கிடையாது, அதிமுகவிற்கு வளர்ச்சி கிடையாது, காங்கிரஸுக்கு வளர்ச்சி கிடையாது. இதுக்கு மேலே பாமக மதிமுக காணாமல் போயிடுச்சு, தேமுதிக கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் சொல்லவே வேண்டாம், காங்கிரஸ் விட்டுருங்க. இன்றைக்கி பாக்கி இருக்கிறது அதாவது கொஞ்சம் வளர வாய்ப்பு இருக்குதுன்னு நாம் தமிழரும் மக்கள் நீதி மையமும் விசிகா விட்டு சேர்த்துக்கலாம், ஒரு கட்சியே கிடையாது. அதெல்லாம் அது சும்மா ஒரு கட்ட பஞ்சாயத்து கோஷ்டி.
என்ன அவங்க இருந்தாங்கன்னா ஒரு நாலு எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏன் ஏன் முடியாது? கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க, கட்சின்னு சொன்னாலும் கட்சி ஆகிடுமா? அதை விட்டுருங்க, விடுதலை சேர்த்திகள்லாம் நான் கன்சிடரே பண்ணுறதில்ல. என்ன பாமக வந்து அதே வந்து ஜாதிய கட்சியாக இது பண்ணுற அறிமுகப்படுத்தப்படுறது, விடுதலை சேர்த்திகள் இன்னொரு ஜாதிய கட்சியாக பறந்துபட்ட சமூகத்தில் 100% மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு ஜாதியுடைய ஓட்டுகளை வைத்து கொட்டெல்லாம் கட்சி நடத்த முடியாது. அதுக்கு பேர் கட்சி கிடையாது, அதை விட்டுருவோம். ஸோ இவர்கள் யாருக்குமே வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லாத, அப்போ பாக்கி நிற்கிறது யார்? அப்போ இந்த திராவிட மாடலெலாம் கொண்டு போக முடியாதுங்கிறீங்களா? திராவிட மாடல் ஒன்று இருக்கா என்ன? இல்லையா என்ன? திராவிட மாடல்ன்றது வெறும் ஊழல் தான், ஊழலும் லஞ்சம் தான், வேறு ஏதாவது இருக்கா? ஊழல் லஞ்சம் ஒழுக்கமின்மை, அது நீங்கள் சொல்கிறீங்க, அதான் உண்மை. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்றதுக்கு ஆதாரம் தான் நீங்கள் கொடுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, ஊழல் லஞ்சம் ஒழுக்கமின்மைன்னு சர்க்காரி கமிஷன் வந்து பார்ப்போம். கோணி பைய வந்து தமிழக இருங்க இருங்க, கோணி பைய கரையா அரிச்சிருச்சு. கோணி பைய எங்கேயான்னு கேட்டால், கோணி பைய கரையா அரிச்சிருச்சுன்னு நிரூபித்த ஆட்சியை நடத்தியவர்கள் திமுகவினர். எந்த காலத்தில்? நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஆரம்பமே அவலட்சணம். சொன்னது செய்யாட்டா ஊரை ஏமாத்தா எப்படி நீங்க நல்லவங்க முடியும்? 6 ரூபாய் பையன் 60 ரூபாய் வாங்கினதான் எங்களுடைய மாநில தலைவர் செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் தான் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் தமிழகத்துக்கு ஏகப்பட்ட கடன் ஏற்கனவே இருக்கும் போது அதிகப்படுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா கடன் இருக்குன்னு? கடன் எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியுமா? தெரியும், ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்பயுமே பாருங்க, எப்பயுமே ஜிடிபி வர்சஸ் டெட் ரேஷியோ இருக்கு. நான் சொல்லி முடியுங்க. ஜிடிபி வர்சஸ் டெட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு கலை. ஓகே, இலவசங்களை கொடுப்பதால் வந்து டெட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆதரிக்கிற பிஜேபி வந்துட்டு இலவசங்களுமே கொடுக்குறது இல்லையா? கொடுக்குறது. அதாவது நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதாவது நான் பேசுகிறது சயின்ஸ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு சமுதாயத்துக்கு எடுத்துடுறோம், நிர்வாக ரீதியில் ஒரு சமுதாயத்தை கெடுத்து விடுகிறோம், புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறத தமிழ் சமுதாயத்தை பிச்சைக்கார சமுதாயமாக மாற்றிய பெருமை திராவிட அமைப்புகளை சேரும். ஏன்னா நான் ஏன் நீங்கள் கொடுக்குற ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயில் நான் வாழறதை விட நான் சம்பாதிக்கிற 10 ரூபாயில் வாழறதான் எனக்கு பெருமை. ஓகே, நீங்கள் 100 ரூபா கொடுக்கல, அது வேறு விஷயம். 1 ரூபா கொடுத்துட்டு வந்து என்ன ஏமாத்துறீங்க என்ன? நான் சம்பாதித்து பெருமையுடன் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி கையேந்தும் சமுதாயமாக தமிழ் சமூகத்தை உலகத்தின் மூத்த குடியை மாற்றிய பெருமை திராவிட அமைப்புகளை சாரும். சரியா? அப்போது இன்றைக்கி ஒரு எஸ் லெவலில் இருந்துச்சுன்னா அது படிப்படியாக தான், எல்லாமே படிப்படியாக தான் கெடும், படிப்படியாக தான் சரி பண்ண முடியும். ஓகே, ஆனால் பாருங்கள், இப்போ குஜராத் போன்ற மாநிலங்கள் உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இலவசங்களே இல்லாத மாநிலம். ஏன் இல்லை? ஏன் இல்லை இலவசம்? ஏன்னா அங்கே மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிட்ருக்கோம். 27 வருடங்களாக ஒரு கட்சி ஒரு மாநிலத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறது, சாதாரணமான விஷயம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய புரிதலும் எதிர்பார்ப்போ ஒரு கட்சி சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையும் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு இப்போ சொல்கிறீங்களே, நீங்களே கேட்டீங்க 1000 ரூபாய் எங்கேன்னு கேட்குறீங்களே, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தானே வச்சுட்ருக்காங்க. அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னேன், இப்படி தமிழ் சமூகம் கெடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன், அதற்கு காரணம் திராவிட அமைப்புகள்னு சொன்னேன். இலவசங்கள் இல்லாத ஒரு சமுதாயம் தன்னுடைய சுய உழைப்புல உருவாகக்கூடிய ஒரு பெருமை மிகு சமுதாயம் தான் வந்து நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க முடியும். உங்கள் கையிலான்றது கை நீட்டி நான் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடணுன்ற கம்பல்ஷன் எனக்கு வந்துடும்ல, நீங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும். இதுதான் இயல்பு, மனித இயல்பு தானே இது, பியூர்லி சைக்காலஜி, இது உளவியல் சாத்திரம். நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்? இதில் மாற்றம் வரும் நீங்கள் நம்புறீங்களா? வரும், அதெல்லாம் வரும். அதாவது மாற்றம் என்பது சைக்கிளிக்,
இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த ஊழல் லஞ்சத்தை ஏத்துக்கலாம். மக்கள் வந்து ஓட்டு போட பணத்தை எதிர்க்க பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி கட்சியும் வந்துட்டு இன்று இருக்கும் தேர்தல் வரும்போது நான் கட்சியும் வந்து பணத்தை செலவு பண்ணாது, மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ல மாட்டோம். அதாவது நான் வந்து இம்ப்ராக்டிக்கல் ஆள் கிடையாது, நான் ப்ராக்டிக்கலான ஆள். இன்று சமுதாயம் இப்படி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மாற்றத்தை இந்த சமுதாயம் தேடிக்கொண்டே இருக்கும், இருக்கிறது. அந்த இருக்கத்தான் செய்யும். தமிழக மக்கள் அப்படி எடுத்துக்கும் போது எந்த ஏஜ் குரூப்ல இருந்து தொடங்கலாம்? காமனாக இப்போ இருக்கு, நான் என்னுடைய நம்பிக்கை முழுக்க இளைஞர்களானது தான் இருக்குது. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே வந்து மனிதன் குடும்பம் சுயநலம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடான். ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே திருமணம் வந்து. ஸோ இளைஞர்களுக்கு தான் மாற்றம் இருக்குது. இதில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெளிவான ஒரு பார்வை இதில் என்னென்னா, 30 வயசுக்கு மேலே சுயநலமாக யோசிக்கிறதுக்கு நம்ம பழகிடுவோம், நமக்கு இருக்கிற நிர்பந்தங்களின் அடிப்படையில். இளைஞர்களுக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை. ஒரு கேம்பஸில் இருக்கான், நல்லது கெட்டது அவனுக்கு புரியுது. தன்னை நல்லவனாக, தன்னை உத்தமமானவனாக, தன்னை ஆண்மை உள்ளவனாக காட்டிக்க வேண்டிய ஒரு ஒரு எமோஷ்னல் கம்பல்ஷன் ஒரு இளைஞனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதனால் அவன் வந்து சரியான பாதையில் யோசிக்கிறான். அது அந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, பியர் ப்ரெஷர் வந்து அவனுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு. அப்போது அவன் வந்து சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். அவங்க தான் சமுதாயத்தை வழிகாட்ட முடியும். இளைஞர்கள் தான் சமுதாயத்தை வழிகாட்ட முடியும், அவர்கள் தான் வழிகாட்ட போகிறார்கள். அதர்வைஸ் தமிழகம் வந்து கெட்டு போயிருக்கிறதுன்றதான் உண்மை. இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. வார்த்தைகளை போட்டு நான் என்ன நானே ஏமாற்றிக்க மாட்டேன். என்ன, தமிழ் சமூகம் கெட்டுப்போயிருக்கிறது, தமிழ் சமூகம் சரியாக வேண்டுமென்றால் இளைஞர்களால் மட்டுமே முடியும்.